கார்த்தி தீபா சீரியல் June 5 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம மீனாட்சியும் அபிராமியும் சேர்ந்து ரம்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே ரம்யா சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், தீபாவுக்காக ஒரு புடவை எடுத்திருக்கோம். அம்மன் கோவிலில் எப்போவுமே புடவை நிறைய எடுத்து கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு நாள் ஏலத்தில் போடுவாங்க. அந்த புடவையை நான் தீபாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த தீபாவிட்ட கொண்டு போய் இந்த புடவையை நான் கையோட கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டிங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸாவது போட்டு கொடுக்குறேனே அப்படின்னு. அதுக்கு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமியை உட்கார வைக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கக்கா, தீபாவுக்கு அக்கானா, நீங்கள் எனக்கும் அக்கா தான். மீனாட்சி அக்கா, என்னுடைய ரூமெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு. மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரூமை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப அருமையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க, வீடு கூட அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சது அப்படின்னு. எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் அதை கரெக்டாக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும், அப்படி தான் இருக்கணும், உங்களை நினச்சா என்ன மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு தைரியம் மாதிரி அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, நான் ஒர்க் பண்ணலை, நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வந்த பிறகு நான் எந்த வித ஒர்க்குக்கும் போகலை, அதுக்கு முன்னாடி வேலைக்கு போனேன், ஆனால் கல்யாணம் குழந்தை குட்டி ஆனது பிறகு நான் எங்கேயுமே வேலைக்கு போகலை, என்னோட ஒரு கூண்டிலேயே அடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் போராடி தான் ஆகணும், அதை விட்டுட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை அடக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மீனாட்சியும், நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு காக்கி சட்டை இருக்குது. காக்கி சட்டையை பார்த்ததோட மீனாட்சி கேட்குறாங்க, இது மாதிரி அந்த ஒரு சட்டை தொங்குது, அது யாருடையது, காக்கி சட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அந்த சட்டையா, அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, தீபா உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் என்னுடைய கம்பெனியில் ஒருத்தரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அன்றைக்கி ஒரு நாள் நான் ஃபயரில் மாட்டிக்கிட்டேன், அப்போ அவர் தான் என்னை காப்பாற்றினார், அந்த சட்டையை வந்து என்கிட்ட கொடுத்தாரு, அதான் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும், ரொம்ப சூப்பர், உங்கள் ஆள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கீங்க போல், ஏன்னா சட்டையை கூட உங்கள் ரூமில் தொங்க விட்டுருக்கீங்க, அப்போ தான் அடிக்கடி அவரை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மீனாட்சி சொன்னதை கேட்டுட்டு ரம்யா வைக்கப்படுறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ அபிராமி கூப்பிட்றாங்க மீனாட்சியை. மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை கூப்பிட்டாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அபிராமி சொல்கிறாங்க, என்ன மீனாட்சி, எல்லாமே சுற்றி பார்த்துட்டியா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாத்த, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, மறுபடியும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அத்தை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரம்யா, நான் உனக்காகவாவது நான் இங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக சரவணனுக்கு கால் பண்ணி ஏதாவது லீடு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, இன்னும் எந்த வித நியூஸும் எனக்கு கிடைக்கல கார்த்தி, உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி வந்து யார் தான் விஷம் கலந்துருப்பாங்கன்னு எனக்கு புரியல. கடைசியாக தீபாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தது யாருன்னு தெரியுமா, பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா தான் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அம்மு அப்படிங்கிற தீபாவோட ஃப்ரெண்டு தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அப்போ ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க, உங்கள் அம்மா மேலே சந்திக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்போ அம்முன்னு சொன்னீங்களே அவங்கள தான் நான் என்குயரி பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அம்மாவோட அட்ரஸ் கேட்டீங்களே, பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு. அதுக்கு
மீனாட்சி சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன் தீபா, அவங்க அப்பா இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காரு, போனதோட ரம்யா வந்துட்டு எங்களை நல்லா கவனிச்சா அப்படின்னு தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், எனக்கு அம்முவை பற்றி ரொம்ப தெரியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஏண்டிபா அம்முவை பற்றி நல்லா தெரியும்னு சொல்கிறேன், ஏன் அவளை பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, என்ன சொல்லலை, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த பொண்ணு ஒருத்தரை விரும்புகிறாளாம்ல, யாரோ காக்கி சட்டையெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கா, ஏதோ ஃபயர்லேருந்து காப்பாற்றியிருக்காராம் அவர், அதனால் அந்த சட்டையை வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன காக்கி சட்டையா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு தடவை அந்த ரம்யா வந்துட்டு மிஷினில் மாட்டம் பார்த்தாங்களாம், அப்போ அந்த பையன்தான் வந்து காப்பாற்றினதான், அப்போ அந்த சட்டையை அந்த பொண்ணுக்கு போத்தி விட்டுருக்காரு, அதையே தான் ரம்யா வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ஷாக் ஆகி, ஐயோ அந்த சட்டை கார்த்திக் சாரோட சட்டையாச்சே, மிஷினில் ஒரு நாள் மேடம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சார் சொன்னார், அவர் சட்டையை கொடுத்துட்டு வந்தேன்னு. நான் கூட கேட்டேன், எதுக்கு அந்த சட்டையெல்லாம் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த அம்மு வந்துட்டு கார்த்தியை தான் லவ் பண்ணுவாளோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க, வாய்ப்பே இல்லைக்கா, எனக்கு கார்த்திக் சாரை பற்றி தெரியும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தியை பற்றி எனக்கு தெரியும் தீபா, ஆனால் அந்த ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அவள் வந்துட்டு கார்த்தியை விரும்புகிறான்னு நினைக்கிறேன், கார்த்தியோட சட்டையை வீட்டில் வச்சுருக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா இந்த சந்தேகம்லாம் படாதீங்க, எனக்கு அம்முவை பற்றி நல்லா தெரியும், அம்மு தான் வந்து ரம்யா இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்னு எனக்கு தெரியாது, நான் வேணா அம்முகிட்ட கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்முக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அம்மு கேட்குறாங்க, என்னாச்சு தீபா திடீர்னு கால் பண்ணியிருக்க, உங்கள் அத்தையும் அண்ணியும் இங்கே வந்தாங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அது தெரியும், அம்மும் பேரா ரம்யாவா அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, ஆமாம் என் பேர் ரம்யா தான் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, நீ ரம்யா இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, ஆமாம் நான் ரம்யா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் தான் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, அப்போ நீ வந்துட்டு யாரை லவ் பண்ணுற அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா அழுத்தி கேட்குறாங்க, சொல்லு ரம்யா நீ யாரை இத்தனாலும் லவ் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, இங்கே பாரு நீ கார்த்திக் சாரோட சட்டையை வீட்டில் வச்சுருக்கேன்னு கேள்விப்பட்டேன், எதுக்காக அவருடைய சட்டையை நீ உன் வீட்டில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி தீபா சண்டை போடுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, நீ கொஞ்சமாவது கார்த்திக்கு பொருத்தமான ஆளாக கிடையவே கிடையாது, நீ சுத்தமாக பொருத்தமான ஆளே கிடையாது, அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கார்த்திக்கு விட்டு கொடுப்பேன், நான் கார்த்திகை மனசார லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிப்போ, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்திருக்கிறதா இருந்தால் உங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை இருந்திருக்கணும், ஆனால் குழந்தை இல்லை, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீயும் கார்த்தியும் லவ் பண்ணவே இல்லை, இங்கே பாரு நீ கார்த்தியை விட்டு விலகிப்போ அப்படின்னு ரம்யா ரொம்ப மோசமாக தீபாவை பேசுகிறாங்க. இதை கேட்டு நம்ம தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, நம்ம ஃப்ரெண்டாக இப்படி பேசுகிறா அப்படின்னு.